வாரண்டி கார்டு 5 இயர்ஸ் வாரண்டி. அதாவது இங்கே எடுக்கிற எந்த குக்கராகட்டும் சரி, அந்த குக்கர் எல்லாத்துக்குமே 5 வருஷம் வாரண்டி வித் டோர் டெலிவரி ஃப்ரீ. தமிழ்நாடு முழுசும் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாருங்க எவ்வளோ பெரிய முடி. கேஸ் கட்டும் பாருங்க, இது கூட வந்துருக்கோம் கேஸ் கட்டு. பாருங்க எவ்வளோ வெயிட்டு. விசில் பார்க்கணும் இதுக்கு எவ்வளோ பேர் இருக்குன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம்லாம். சின்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட் தாங்க வந்துருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான, அதாவது ஒரு அங்கே பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள், அந்தளவு குக்கர் வரைக்கும் இவங்க வந்து வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. வித் பெஸ்ட் ப்ரைஸோட ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம எப்படி பயப்படலாம், குக்கர் வந்து ஒவ்வொன்றும் என்ன ப்ரைஸிங் கிடைக்கிது, அதாவது எனக்கு தெரிஞ்சு வெளியே வாங்குறத விட இங்கே வந்து ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பை பண்ணலாம், குக்கரோட குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஐட்டம். இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் காட்டி இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் ரீட்டெயில் கூட பண்ணிகிட்ருக்காங்க வித்து தமிழ்நாடு முழுசும் ஃப்ரீ டெலிவரியோட. ஓகேங்களா, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம். நிறைய பேர் லொக்கேஷன் சொல்லன்னு சொல்லி சொல்கிறீங்க, இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ஓகேங்களா அம்மா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து நீங்கள் குக்கர் கொடுக்குறீங்க இல்லையா, இது தமிழ்நாடு முழுசும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவீங்களா ரீட்டெயிலாக வாங்கினால்? ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, இப்போ வெளியே நான் குக்கர் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? எங்ககிட்ட வாங்குறது எங்களுடைய ஓன் தயாரிப்புனால ரேட்டும் கம்மியாக இருக்கும், அது சமயம் குக்கரும் நல்லா ஹெவியாக இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே, ரேட் வித்தியாசம் ஓகே. ஏன்னா மேனுஃபேக்சர் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து மக்களிடையே போய் சேர்ந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா. எப்பவுமே உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும், எல்லா சைஸுமே இருக்கும். எவ்வளோ லிட்டர்லேருந்து எவ்வளோ லிட்டர் வரைக்கும் இருக்கு உங்கள்கிட்ட? எங்ககிட்ட 2 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் வரலாம் இருக்குது. நான் பெரிய குக்கர். ஆ, கல்யாண ஸ்டோர்ஸ் தேவையான எல்லா சைஸ் குக்கருமே இருக்குது உங்களுக்கு எங்ககிட்ட. ஓ, 40 லிட்டர் நான் இன்னும் பார்த்ததே இல்லை. சரி ஓகேம்மா, இப்போ வந்து 2 லிட்டர் குக்கர் காட்டுங்க. 2 லிட்டர் குக்கர். இது நம்ம 2 லிட்டர் குக்கருங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே, 2 லிட்டர் குக்கரில் உங்களுக்கு இண்டக்ஷன் இருக்குது, நார்மல் இருக்குது. எங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு இண்டக்ஷன் கேட்டிங்க, இண்டக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓ, இதில் 2 வகை இருக்குது. ஆமாங்க, அதாவது நார்மல் அடுப்பில் வைக்கிற மாதிரியும் இருக்குது, கீழே அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, இதோடைய ரேட் எவ்வளோம்மா? என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 637 ரூபா வருங்கண்ணா. 637 ரூபா. எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குங்க? எம்ஆர்பி இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, காட்டுங்க எம்ஆர்பி. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரெகுலர், இது வந்து இண்டக்ஷன் பீஸ், 990 ரூபா வந்து போட்டிருக்கு எம்ஆர்பி. ரெகுலர் இதுலேயே வந்து வெறும் சாதாரண அடுப்பில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கணும்னா சாதாரண வைக்கும்போது 587 ரூபா அந்த மாதிரி வரும். 587 ரூபா. இதுதான் குக்கர் இல்லைங்களா? 2 லிட்டர். இதுக்கு வாரண்டி எவ்வளோமா? 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஸோ இதான் வந்து இண்டக்ஷன் பேஸ் இல்லைங்களா, இண்டக்ஷனில் வைக்கிறது. ஓகே, 5 இயர்ஸ் வாரண்டி. ஆமாம், 5 வருஷம் வாரண்டியோட இருக்குங்களா? விசில் கேஸ்கட்டு எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வந்துடும் உங்களுக்கு, நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கே எல்லாமே நீட்டாக இருக்கும் எங்களுக்கு. ஓ, இது உங்கள் பிராண்ட் இல்லைங்களா? ஜேவி பிராண்டு. சூப்பர், 5 வருஷம் வாரண்டியோட இல்லைங்களா? ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு. அடுத்து 3 லிட்டர் பார்க்கலாம். 3 லிட்டர். சரி, ஓ டவுட்டு, இது என்னம்மா தாய் வீட்டு சீதனம் ஜேவி அப்படின்னா என்ன? நான் இது எங்களுடைய தயாரிப்பு வந்து, நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து கொடுக்குற பொருள் வந்து எப்போவுமே நல்ல பொருளாக கொடுப்போம், அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் குக்கருக்கு பேர் தாய் வீட்டு சீதனம்னு பேர் வச்சுருக்கோம். ஒரு பிராண்டிங். ஆ, சூப்பர், பார்த்துலாங்களா? இது வந்து எத்தனை லிட்டருமா? 3 லிட்டர். 3 லிட்டர். 3 லிட்டர்ஸ். ஓ, இதுலேயும் வந்து 2 வந்துடுது, அதாவது இண்டக்ஷன் வந்துடுது, நார்மல் வந்துடுது. இப்போ இது வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறது நார்மல் ஜேவி பிராண்ட், இதுலேயும் ஐஎஸ்ஐ பிராண்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓ, சர்டிஃபிகேட்டோட வந்துடுது இல்லைங்களா? மேட் இன் இந்தியா. ஆமாம், நம்ம மேக் பண்ணுறது இல்லைங்களா? ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருதுமா? இது பார்த்தீங்கன்னா 609 ரூபா வருது நார்மல். 600
9. ஓகே நார்மல் இப்ப நான் கையில வெச்சிட்டுக்கிறது. ஆமா இது இன்டக்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தனா இன்டக்ஷன் வைக்கிறது 678 ரூபாய் வரும். 678 இதோட MRP எவ்வளவு போட்டுருக்குது? இல்ல MRP பாத்தீங்கன்னா 1000 நார்மல் வந்து 1050 ரூபாய் வருது. 1050 ரூபாய் MRP இன்டக்ஷன் வந்து 1150 ரூபாய். இப்போ ஓகே நான் வந்து உங்ககிட்ட ஒரு பீஸ் ஆர்டர் பண்றேன், அப்ப எனக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? ஒரு பீஸ்னா நீங்க ஃபர்னிச்சர் செக்ஷன் எல்லா பொருளும் எடுக்கும்போது அது பண்ணுவாங்க. ஒரு பீஸுங்கும் போது அந்த மற்ற பொருள் எடுக்கும்போது மிஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓ இப்போ நம்மகிட்ட வந்து எல்லா பொருளும் இருக்குது. எல்லா பொருளும் ஸோ கண்டிப்பாக கேட்டுங்க, உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். எடுத்தோம்னா இது பண்ணி தருவாங்க, கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துறேன், உங்களுடைய கான்டக்ட் நம்பர் கீழே கொடுத்துட்றேன். அதாவது இவங்ககிட்ட ஒரு பொருள் மட்டும் கிடையாது, எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க எல்லா, உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைப்படுறதெல்லாம் வாங்கிக்கிங்க, வித் டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஒரு படி செய்கிற சீனியர் குக்கர்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் பேன் அப்படிம்பாங்க. ப்ரெஷர் பேன். ஆமாம் ஒரு படி செய்கிறது. ஆமாம் அதாவது எமர்ஜென்சிக்கு செஞ்சிடறது டக்குன்னு. ஆமாம் தக்காளி சாப்பாடு இது மாதிரிலாம் செய்யும்போது உங்களுக்கு குழையாது, ஒரே மாதிரி இருக்கும். ஓ அதனால ஃப்ரை இது கேட்பாங்க. ஒரு படி செய்கிறது அகலமாக இருக்கிற குக்கர் வேணும்னு கேட்பாங்க மக்கள். ஓ கீழே அகலம், பாட்டம் வந்து அகலமாக இருக்கிறது. சூப்பர். ப்ரெஷர் பேனு இதுலேயும் இண்டக்ஷன் வருது, நார்மல் வருது. இதுதான் ப்ரெஷர் பேனுங்களாமா? இது வந்து எத்தனை லிட்டர் வருதுமா? இது வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர் கணக்கு வரும். ஓ சாப்பாடு ஒரு படி செய்யலாம். ஒரு படி செய்யலாம். ஓகே இதுளுடைய பிரைஸ்ங்க, இது ரெண்டு விதமா வந்திருது. எல்லா குக்கர் நான் பாக்குறது எல்லாமே ரெண்டு விதமா வந்திருது இல்லீங்களா? ஓகே இது என்ன ரேட் வந்து 950 ரூபாய் வரும். 950 ரூபாய். சோ இப்போ இதுக்கு வாரண்டிங்க 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. எல்லாத்துக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி. சோ வந்து குக்கர் நம்ம எல்லாம் பாத்துட்டோமா? குக்கர் ஓகே ரைட், 5 வருஷம் நீங்க வாரண்டி கொடுக்குறீங்க, டோர் டெலிவரி கொடுக்குறீங்க. பட் இதுளுடைய குவாலிட்டி எப்படி செக் பண்ணிக்கலாங்களா? ஆ செக் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லுங்களே பார்க்கலாம். நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா தடிமனோட கொடுத்துருப்பாங்க. ஓகே அதே மாதிரி இதனுடைய கைப்பிடி எல்லாமே நல்லா ஹெவியான மெட்டீரியல். ஆனால் மெயினாக வந்து குக்கருக்கு வந்து கைப்பிடி தான் மிச்சம் இதாகும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, எங்கள் குக்கரில் எல்லா குக்கர்லேயும் வந்து ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். எங்கள் குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ வரும், கைப்பிடிக்கு ரெண்டு ஸ்க்ரூ. ஆமாம் ஓகே சீக்கிரம் போகாது. சரி சரி சரி. உள்ள எல்லாமே இதுதான். ஆமாம் ரிவீட்டு. ஆ ரிவீட் அடிச்சு இருக்கும். ஓகேம்மா. அதே மாதிரி கேஸ்கட்டு எல்லாமே எல்லாமே வாசர் எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஓ விசிலுமா? விசில் இருக்கு, உள்ளே இருக்கு. இதுலேயே அட்டாச்சோட, அட்டை பாக்ஸ்லேயே அட்டாச்சோட வந்துடும். இது மாதிரி விசில் வந்துடுது. இப்போ தனியாக கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். தனியாக இப்போ மற்ற பிராண்டு குக்கர் மாதிரியாவது இதுக்கு விசிலுமே இந்த கேஸ் கட்டுமே இல்லைங்களா? ஆமாம். இப்போ மற்ற பிராண்டுக்கு நம்ம கேஸ் கட்டு வாங்குற மாதிரி இதுக்கு வாங்கி போட்டால் ஃபிட் ஆகும். ஆ செட் ஆகும் கண்டிப்பாக. விசிலுமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசில் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் கிட்டே வரலாம், எங்கள் கிட்டே இருக்குது. ஜெகன் இதுலேயே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கேயே என்ன ஃபால்ட்னாலும் நாங்களும் பண்ணி தருவோம். அதே மாதிரி எல்லா பொருளுமே இருக்கு உங்களுக்கு, விசில் கேஸ்கெட் அந்த மாதிரி எல்லாம். இப்போ சர்வீஸ்ன்றது எனக்கு ஒரு கேள்வி. நான் வந்து தூரமாக வாங்கிட்டேன், அதாவது ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி வாங்கியிருக்கிறேன் ஒரு குக்கர் ஒன்று வாங்கிட்டேன். ஆனால் வந்து இடையில ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே தான் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தான் கொண்டு வரணுமா? இல்லை இல்லை எல்லா மெட்ராஸ் இந்த மாதிரி எல்லா சைடு எல்லா சைடுமே கிடைக்குது. எங்கள் குக்கருக்கு உண்டான கேஸ்கெட்டு விசில் எல்லாமே இது வந்து நார்மல் குக்கருக்கு உண்டான விசில் தான் நாங்களே தயாரிச்சிருக்கோம். அந்த மாதிரி டைப் தான் தயாரிச்சிருக்கோம். எல்லா ஊருக்கு போனாலும் கிடைக்கிற ஒன்றும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நாங்களும் தயாரிச்சு வச்சுருக்கோம். சூப்பர்மா. அதாவது வந்து நார்மல் நீங்கள் என்ன பிராண்டு குக்கர் எடுத்தீங்கனாலுமே அதுக்குண்டான அக்சரிஸ் தான் இது, ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு தனியாக வருமோ அதுக்கு தனியாக வருமானாலும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் எதுனாலும் எதுக்கு வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் பெரிய குக்கராக நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போது இந்த குக்கரோட ப்ரைஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எவ்வளோ இந்த 40 லிட்டர் எவ்வளோ வருது? 40 லிட்டர் பார்த்தீங்கன்னா 9000 வருங்கண்ணா. 9000. ஓ இது நீங்கள் சொல்கிற வந்து ஹோல்சேல் ப்ரைஸா ரீட்டைல் ப்ரைஸா? ரீட்டைல் ப்ரைஸ். ரீட்டைல் ப்ரைஸு. ஹோல்சேலில் வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லைங்களா? ஹோல்சேல் எடுக்கணும் எத்தனை பீஸ் இருக்குது? ஹோல்சேல் எடுக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது 5 பீஸ் அப்படி இருக்கணும். 5 பீஸ் தான் எடுக்கணும். அப்படி தான் ஹோல்சேல் இல்லைங்களா? ஆனால் இப்போ எனக்கு இந்த ஒரு குக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டோர் டெலிவரி பண்ணி தருவீங்களா? அது வந்து ஒரு குக்கர்னா அப்படி கிடையாதுங்கண்ணா, இது கூட ஒரு ஒரு போற அளவுக்கு சேரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணி தருவாங்க. வாடகை கட்டுறியா? டூ வீலர். ஆமாம் டூ வீலர்லேயும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு எடுத்துட்டு போக முடியாத ஐட்டம் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் டோர் டெலிவரி முக்கியமா பண்ணுவோம். சூப்பர்மா. இப்போ இது என்ன பிரைஸ்? 35ங்களா? இது ஆமாங்க. இதனுடைய ரேட்? இது வந்து 8600 ரூபாய் வருது. 8600 ரூபாய். இதுமா அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. நல்லா ஹெவியா இருக்கு. இந்த கைப்பிடி எல்லாம் பாருங்க எவ்வளவு ஹெவியா வச்சிருக்காங்க. நல்ல ரிவீட் போட்டு. ஆனா இதுக்கு அந்த இந்த மாதிரி கைப்பிடி எல்லாம் வராது இல்லையா? அந்த மாதிரி வராது. ஓ இது என்ன ரேட் வருதுமா? இது பாத்தீங்கன்னா 7950 என்னமா வித்தியாசம்?
ஆனால் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா பெரிய விசில் வரும், அது கூட இந்த ஸ்டீமர் நமக்கு எவ்வளோ மணி நேரம் சூடு இருக்கு விசில் பாருங்க எவ்வளோ பெருசு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதான் நல்ல வெயிட்டு ஓகே ப்ரெஷர் உங்களுக்கு அடங்கும் ஓகேங்களா. இது நம்ம மீட்ரு ஸ்டீமர் வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ ஹீட்டு இருக்கு அந்த ப்ரெஷரே இருக்கு அப்படிங்கிற காமிக்கிறதுக்கோசரம் அந்த டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க டெம்பரேச்சர் மிஷின். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் பார்த்துக்கணுங்களா அடிக்கடி? ஆமாம் எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ஜீரோ சைஸ் வந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வரும். ஓ உள்ள அதாவது ஹீட் இருக்குன்னு போது இது வந்து மேலே இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த ப்ரெஷர் குறைஞ்சா மட்டும் தான் நம்ம இதை ஓப்பனே பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் இருக்குது. இதனுடைய வெயிட்டு நம்ம இப்படி எவ்வளோ வெயிட் வருமா? இது கிலோ வருங்க, 8 கிலோ. இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களா உள்ளுக்கு எப்படின்னு பார்க்கலாம். டைட்டாக இருக்குமா? போகிறோம் இங்கே வாருங்க எவ்வளோ பெரிய மூடி கேஸ்கட்டும் பாருங்க இது கூட வந்துருது நம்ம கேஸ்கட்டு. ஆனால் இதுவும் அதே மாதிரி தானவா எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்குமா கேஸ்கட் இந்த அளவுக்கு? எப்போ ஓகே இது வந்து உள்ள இல்லைங்களா? ஓ வாரண்டி கார்டு, இதுக்கு வாரண்டிமா? இதுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 5 இயர்ஸ் வாரண்டி, நல்லா ஹெவியாக திக்காக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அதாவது 500 ரூபாயிலிருந்து 9000 வரைக்கும் குக்கர், நானே இப்போ தாங்க அந்த பெரிய குக்கர்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர்ட்ட நீங்கள் டைரெக்டாக வாங்கினா மட்டும்தான் கரெக்டான ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டு ப்ரைஸிங்கு நம்ம கைக்கு வரும். ஸோ இவங்க டோர் டெலிவரி வந்து தமிழ்நாடு புதுசும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. இந்த பொருள் மட்டும் இல்லை நிறையா பொருள் இருக்குது. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸு லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. வேறு ஏதாவது பொருள் வேணுனாலுமே இவங்ககிட்ட ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக அனுப்புவாங்க. எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கு கிடச்சிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர்ஸ் வேணும், இதை வந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து கூட பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணலாம், அது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லுவேன். ப்ரைசிங் அதாவது எம்ஆர்பிக்கும் மேனுஃபேக்சர் ப்ரைஸிங்க்கும் பெருமளவில் வித்தியாசம் இருக்குது. நான் நீங்கள் எதாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்க்கு எம்ஆர்பிக்கும் ரீட்டெயில் ப்ரைஸ்க்கும் ஓரளவுக்கே வித்தியாசம் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்னால் ஒரு நல்லாவே வித்தியாசம் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கு அமையும் இது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.